நடிகர் தனுஷ் நடித்த தமிழ் திரைப்படங்கள். முதல் திரைப்படம் 2002 ஆண்டு வெளிவந்த துள்ளுவதோ இளமை, கேரக்டர் நேம் மகேஷ். இரண்டாவது திரைப்படம் 2003 ஆண்டு வெளிவந்த காதல் கொண்டேன், கேரக்டர் நேம் வினோத். மூன்றாவது திரைப்படம் 2003 ஆண்டு வெளிவந்த திருடா திருடி, கேரக்டர் நேம் வாசுதேவன். நான்காவது திரைப்படம் 2004 ஆண்டு வெளிவந்த புதுக்கோட்டையிலிருந்து சரவணன், கேரக்டர் நேம் சரவணன். ஐந்தாவது திரைப்படம் 2004 ஆண்டு வெளிவந்த சொல்லா, கேரக்டர் நேம் சுப்பிரமணி. ஆறாவது திரைப்படம் 2004 ஆண்டு வெளிவந்த ட்ரீம்ஸ், கேரக்டர் நேம் சக்தி. ஏழாவது திரைப்படம் 2005 ஆண்டு வெளிவந்த தேவதையை கண்டேன், கேரக்டர் நேம் பாபு. எட்டாவது திரைப்படம் 2005 ஆண்டு வெளிவந்த அது ஒரு கனாக்காலம், கேரக்டர் நேம் ஸ்ரீனிவாசன். ஒன்பதாவது திரைப்படம் 2006 ஆண்டு வெளிவந்த புதுப்பேட்டை, கேரக்டர் நேம் கொக்கி குமார். பத்தாவது திரைப்படம் 2006 ஆண்டு வெளிவந்த திருவிளையாடல் ஆரம்பம், கேரக்டர் நேம் திருக்குமரன். பதினோராவது திரைப்படம் 2007 ஆண்டு வெளிவந்த பரட்டை என்கிற அழகு சுந்தரம், கேரக்டர் நேம் அழகு சுந்தரம். பன்னெண்டாவது திரைப்படம் 2007 ஆண்டு வெளிவந்த பொல்லாதவன், கேரக்டர் நேம் பிரபு சங்கர். பதிமூணாவது திரைப்படம் 2008 ஆண்டு வெளிவந்த யாரடினி மோகினி, கேரக்டர் நேம் வாசுதேவன். பதினான்காவது திரைப்படம் 2008 ஆண்டு வெளிவந்த குசேலன், கெஸ்ட் அப்பியரன்ஸ். பதினைந்தாவது திரைப்படம் 2009 ஆண்டு வெளிவந்த படிக்காதவன், கேரக்டர் நேம் ராதாகிருஷ்ணன். 16வது திரைப்படம் 2010 ஆண்டு வெளிவந்த குட்டி, கேரக்டர் நேம் குட்டி. 17வது திரைப்படம் 2010 ஆண்டு வெளிவந்த உத்தம புத்திரன், கேரக்டர் நேம் சிவ ராமகிருஷ்ணன். 18வது திரைப்படம் 2011 ஆண்டு வெளிவந்த ஆடுகளம், கேரக்டர் நேம் கே பி கருப்பு. 19வது திரைப்படம் 2011 ஆண்டு வெளிவந்த சீரன், கேரக்டர் நேம் சரவணன். 20வது திரைப்படம் 2011 ஆண்டு வெளிவந்த மாப்பிள்ளை, கேரக்டர் நேம் சரவணன். 21வது திரைப்படம் 2011 ஆண்டு வெளிவந்த வேங்கை, கேரக்டர் நேம் செல்வம். 22வது திரைப்படம் 2011 ஆண்டு வெளிவந்த மயக்கம் என்ன, கேரக்டர் நேம் கார்த்திக் சுவாமிநாதன். 23வது திரைப்படம் 2012 ஆண்டு வெளிவந்த மூணு, கேரக்டர் நேம் ராமச்சந்திரன். 24வது திரைப்படம் 2013 ஆண்டு வெளிவந்த ப்ரொப்ரைட்டர்ஸ் கமத் அண்ட் கமத், கெஸ்ட் அப்பியரன்ஸ். 25வது திரைப்படம் 2013 ஆண்டு வெளிவந்த எதிர்நீச்சல், கெஸ்ட் அப்பியரன்ஸ். 26வது திரைப்படம் 2013 ஆண்டு வெளிவந்த ரஞ்ச் ஹஹண்ணா, கேரக்டர் நேம் குந்தன் சங்கர். 27வது திரைப்படம் 2013 ஆண்டு வெளிவந்த மரியான், கேரக்டர் நேம் மரியான். 28வது திரைப்படம் 2013 ஆண்டு வெளிவந்த நையாண்டி, கேரக்டர் நேம் சின்ன வண்டு. 29வது திரைப்படம் 2014 ஆண்டு வெளிவந்த வேலையில்லா பட்டதாரி, கேரக்டர் நேம் ரகுவரன். 30வது திரைப்படம் 2015 ஆண்டு வெளிவந்த ஷமிதப், கேரக்டர் நேம் தனிஷ். 31வது திரைப்படம் 2015 ஆண்டு வெளிவந்த அநேகன், கேரக்டர் நேம் அஸ்வின், முருகப்பா, காளி. 32வது திரைப்படம் 2015 ஆண்டு வெளிவந்த பைராஜா பை, கேரக்டர் நேம் கோகி குமார். 33வது திரைப்படம் 2015 ஆண்டு வெளிவந்த மாரி, கேரக்டர் நேம் மாரி. 34வது திரைப்படம் 2015 ஆண்டு வெளிவந்த தங்கமகன், கேரக்டர் நேம் தமிழ். 35வது திரைப்படம் 2016 ஆண்டு வெளிவந்த தொடரி, கேரக்டர் நேம் பூச்சியப்பன். 36வது திரைப்படம் 2016 ஆண்டு வெளிவந்த கொடி, கேரக்டர் நேம் கொடி அன்பு. 37வது திரைப்படம் 2017 ஆண்டு வெளிவந்த பா பாண்டி, கேரக்டர் நேம் பாண்டியன் பழனிச்சாமி. 38வது திரைப்படம் 2017 ஆண்டு வெளிவந்த வேலையில்லா பட்டதாரி 2, கேரக்டர் நேம் ரகுவரன். 39வது திரைப்படம் விஐபி 2, கேரக்டர் நேம் ரகுவரன்.
நாற்பதாவது திரைப்படம் 2018 ஆண்டு வெளிவந்த த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபகீர். கேரக்டர் அஜஸ்த தரு லவாஷ் பட்டேல். 41வது திரைப்படம் 2018 ஆண்டு வெளிவந்த வடச்சென்னை. கேரக்டர் நேம் அன்பு. 42வது திரைப்படம் 2018 ஆண்டு வெளிவந்த மாரி டூ. கேரக்டர் நேம் மாரியப்பன். 43வது திரைப்படம் 2019 ஆண்டு வெளிவந்த அசுரன். கேரக்டர் நேம் சிவசாமி. 44வது திரைப்படம் 2019 ஆண்டு வெளிவந்த என்னை நோக்கி பாயும் தோட்டா. கேரக்டர் நேம் ரகு. 45வது திரைப்படம் 2020 ஆண்டு வெளிவந்த பட்டாஸ். கேரக்டர் நேம் சக்தி. 46வது திரைப்படம் 2021 ஆண்டு வெளிவந்த கர்ணன். கேரக்டர் நேம் கர்ணன். 47வது திரைப்படம் 2021 ஆண்டு வெளிவந்த ஜெகமே தந்திரம். கேரக்டர் நேம் சுருளி. 48வது திரைப்படம் 2021 ஆண்டு வெளிவந்த அற்றங்கீரி. எஸ் வெங்கடேஷ், விஸ்வநாத் ஐயர். 49வது திரைப்படம் 2022 ஆண்டு வெளிவந்த மாறன். கேரக்டர் நேம் மதிமாறன் சத்தியமூர்த்தி. 50வது திரைப்படம் 2022 ஆண்டு வெளிவந்த த கிரேமன். கேரக்டர் நேம் அவிக்ஷன். 51வது திரைப்படம் 2022 ஆண்டு வெளிவந்த திருச்சிற்றம்பலம். கேரக்டர் நேம் திருச்சிற்றம்பலம். 52வது திரைப்படம் 2022 ஆண்டு வெளிவந்த நானே வருவேன். கேரக்டர் நேம் கதிர் பிரபு. 53வது திரைப்படம் 2023 ஆண்டு வெளிவந்த வாதி. கேரக்டர் நேம் பாலமுருகன். 54வது திரைப்படம் 2023 ஆண்டு வெளிவந்த ச. கேரக்டர் நேம் பாலகங்காதரன். 55வது திரைப்படம் 2023 ஆண்டு வெளிவந்த கேப்டன் மில்லர். கேரக்டர் நேம் கேப்டன் மில்லர். 56வது திரைப்படம் 2024 ஆண்டு வெளிவர உள்ள டெரே இஷ்க்மே. கேரக்டர் நேம் குந்தன் சங்கர். நன்றி, வணக்கம்.